ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது ரேடியோ கார்பன் டேட்டிங்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ரேடியோ கார்பன் டேட்டிங், இட் இஸ் அ மெத்தட் பை விச் த ஏஜ் ஆஃப் ஃபோசில் வுட் ஆர் அனிமல் இஸ் டெட்டர்மைன்ட் யூஸிங் C14 ஐசோடோப். அதாவது ரேடியோ கார்பன் டேட்டிங்கிறது ஒரு எலும்பு, அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சியாளருக்கு, அதாவது ஆர்கியாலஜிஸ்ட்க்கு கிடைக்கும். ஸோ அது வச்சு இது எத்தனை வருஷம் பழமையானதுன்னு கண்டுபிடிப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் எது எதுக்கு பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, உட், அதாவது பிளான்ட், உட்டுக்கும் அனிமல்ஸ்க்கும் இது வச்சு கண்டுபிடிக்க முடியும். இது எத்தனை வருஷம் பழமையான மரம், இது எத்தனை வருஷம் பழமையான எலும்பு கூடு அப்படின்றத வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங் வச்சு கண்டுபிடிப்பாங்க. இதில் ரேடியோ கார்பன் டேட்டிங்கில் இருக்கிற அந்த கார்பன் என்னன்னு பார்த்தோன்னா C14 ஐசோ ஒரு ஒரு எலும்பு கிடச்சிச்சுன்னா அது எத்தனை வருஷம் பழமையானதுன்றத ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு அந்த எலும்பில் 100% C14 இருக்குது அப்படின்னு அர்த்தம்னா, இருந்துச்சுன்னா அது இப்போ தான் இறந்துருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதே அந்த எலும்பில் வெறும் 50% C14 ஐசோடோப் தான் இருக்குது, அதாவது 50% தான் இருக்குது அப்படின்னா, அது அவங்க இறந்து அந்த எலும்பு இறந்த எலும்பு வந்து 5730 இயர்ஸ் பேக்குன்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த 5730 இயர்ஸ்ன்றது ஹாஃப் லைஃப் பீரியட்னு சொல்லுவாங்க. அதாவது 50% C14 ஐசோடோப் அதில் இருக்குன்னா, அது கண்டிப்பாக 5730 இயர்ஸ் பேக் ஆனது அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதுலேயும் பாதி, அதாவது வெறும் 25% ஐசோடோப் தான், C14 ஐசோடோப் தான் அந்த போனில் இருக்குது அப்படின்னா, அது வந்து 11460 இயர்ஸ் பேக்குன்னு அர்த்தம். இன்னும் அதில் பாதி, அதாவது 12.5% C14 ஐசோடோப் தான் அந்த போனில் இருக்குன்னா, அது 17,190 இயர்ஸ் பேக்குன்றத கண்டுபிடிப்பாங்க. ஸோ இப்படி தான் நம்ம இது இத்தனை காலம் பழமையான ஒரு எலும்பை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு ஆர்கியாலஜிஸ்ட்னால சொல்ல முடியுது. ஸோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று வந்து என்னென்னா, ரேடியோ கார்பன் டேட்டிங். ஓகே, நல்லா படிங்க. இட்ஸ் எ ஈஸி க்வெஷ்சன் அண்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன். தேங்க்யூ காய்ஸ்.